இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம் கார்டு காண்டாக்ட் வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட காண்டாக்ட் அதாவது நம்மளோட மொபைல் வந்து மொபைல் ஃபோன் மிஸ் ஆகும்போதோ நம்மளோட ஃபோன் வந்து திருட்டு போகும்போதோ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இம்பார்ட்டண்டான காண்டாக்ட் எல்லாமே மிஸ் ஆகும். இந்த காண்டாக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். ஆனால் அதுக்காக நான் எவ்வளோ செலவு வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கிறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த காண்டாக்ட் கிடச்சா போதும், மொபைல் கூட போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து ஒன்று மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை உங்களோட சிம் கார்டில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட நீங்கள் ஆர்டினரி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஆர்டினரி மொபைலில் தான் எல்லா காண்டாக்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம் கார்டு எடுத்துக்கோங்க, ஒரு எம்டி சிம் கார்டு இருந்தாலும் ஓகே, இல்லை ஏற்கனவே அதில் காண்டாக்ட் நம்பர் இருந்தாலும் ஓகே, அந்த சிம் கார்டை போட்டு உங்களோட மொபைல் நம்பர் அத்தனையுமே உங்களோட சிம் கார்டில் காண்டாக்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் அந்த சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை எப்படி மாற்றாமல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடியும் மாற்றாமல் ஃபிக்ஸடாக ஒரு மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடியை அந்த ஃபோனில் அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோனில் நான் வந்து என்னோடய சிம் கார்டை போட்டிருக்கிறேன், என்னோடய சிம் கார்டில் உள்ள காண்டாக்டை நான் என்னோடய ஜிமெயில் ஐடியில் நான் எப்படி காண்டாக்டை காப்பி பண்ணுறது அப்படின்னு இப்போ சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காண்டாக்ட்டுக்கு போய்க்கோங்க. இப்போ காண்டாக்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்ஷனை போய்க்கோங்க. ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காண்டாக்டை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் வந்து என்னோடய சிம் கார்டு, நான் வந்து ஒரு சிம் கார்டு தான் போட்டிருக்கிறேன், ஸோ ஜியோ மட்டும் காட்டுது. இப்போ நான் ஜியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா காப்பி டூ, காப்பி காண்டாக்ட் டூ. இப்போ காப்பி பண்ணி எதில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து உங்களோட நெட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்ஒர்க் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியில் வந்து சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் என்னென்ன இமெயில் ஐடி வேணுமோ நான் எல்லா இமெயில் ஐடியுமே இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காண்டாக்டை வந்து எந்த இமெயில் ஐடிக்கு காப்பி பண்ணணுமோ அந்த காண்டாக்டை நீங்கள் தான் இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட காண்டாக்டை வந்து நான் வந்து என்னோடய மெயில் ஐடியில் நான் இப்போ வந்து இந்த மெயில் ஐடியில் நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். இப்போ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு காண்டாக்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் என்னோடய சிம் கார்டில் எவ்வளோ காண்டாக்ட் வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காண்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எல்லா காண்டாக்ட்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், எப்போவுமே எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செலக்டில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. இப்போ எல்லா காண்டாக்டுமே செலக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 249 காண்டாக்ட்ஸ் நான் வந்து என்னோடய சிம் கார்டில் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் கார்டில் உள்ள காண்டாக்ட் எல்லாமே என்னோடய ஜிமெயில் ஐடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ மேலே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காப்பி ரைட் பாய்ஸ் டூ அப்படின்றது பாருங்கள். அதாவது இந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய காண்டாக்டை வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 52% வந்து இப்போ காப்பி ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் காப்பி ஆகிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 100% விழுந்துருச்சு, என்னோடய காண்டாக்ட் மொத்தமும் என்னோடய ஜிமெயில் ஐடிக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் சிம் கார்டோ உங்களோட மொபைல் ஃபோனோ தொலைஞ்சிருச்சு. இப்போ உங்கள் சிம் கார்டு இதே ஃபோனில் தான் இருக்குது, உங்களோட மொபைல் ஃபோனு இந்த ஃபோனோட அப்படியே மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காண்டாக்டை எடுக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ வந்துட்டு இந்த ஃபோன் மிஸ் ஆனாலும் நீங்கள் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து மறுபடியும் இதே சிம் கார்டை நீங்கள் ஈஸியாக வந்து மொபைல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் அந்த சிம் கார்டை எடுத்துக்க முடியும். மறுபடியும் அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு புது ஆண்ட்ராய்டு ஃபோன், இல்லை யாராவது ஒருத்தர் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்துட்டு உங்களோட நியூ சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடியில் உங்களோட காண்டாக்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்களோ அந்த காண்டாக்ட் அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி காண்டாக்ட் போய்க்கோங்க. காண்டாக்ட் போயிட்டு காண்டாக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷனில் போயிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் MPMP@gmail.com இந்த ஜிமெயில் ஐடியில் தான் நான் வந்து காப்பி பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த
ஜிமெயில் ஐடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஜிமெயில் ஐடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணி சிங்கர்னைஸ் பண்ணிடணும். சிங்கர்னைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் காண்டாக்ட் சிங்கர்னைஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிங்கர்னைஸ் ஆகும்போது உங்களோட காண்டாக்ட் எல்லாமே இந்த ஜிமெயில் ஐடியில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஜிமெயில் ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எதில் காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களோட நியூ சிம் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட எஸ்டி கார்டை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னோட சிம் கார்டில் நிறைய காண்டாக்ட் இருக்கிறதுனால அதில் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதே மாதிரி சூஸ் பண்ணுற ஆப்ஷனில் உங்களோட நியூ சிம் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதுக்கு பதிலாக நான் எஸ்டி கார்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேம் தான், இப்போ அதே இது மார்க் கால் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து காப்பி ஆகும் உங்களோட சிம் கார்டில். இது வந்து மெமரி கார்டில் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகலை. நெக்ஸ்ட் நான் இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ வந்து இதில் காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஒருத்தர் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து அவரோட காண்டாக்ட் அவரோட சிம் கார்டில் உள்ள காண்டாக்ட் தான் இதில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நீங்கள் உங்களோட காண்டாக்டை எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி காண்டாக்டை சூஸ் பண்ணிட்டு ஆப்ஷனில் போய்க்கோங்க. இதில் வந்து காண்டாக்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியும் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடி நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடியில் நான் எந்தெந்த காண்டாக்டை நான் காப்பி பண்ணணும் அந்த காண்டாக்ட் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் சிம்பிள் எதுவுமே இதில் இருக்காது, சிம் கார்டு சிம்பிள் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஜிமெயில் ஐடியில் தான் சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அது மூலமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதே இது நான் என்னோடய மொபைல் ஃபோனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், என்னோடய மொபைல் ஃபோனில் காண்டாக்டை நான் டிஸ்பிளே பண்ணால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் ஃபோனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ஒரு காண்டாக்ட் தான் மொபைலில் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவுமே வந்து மொபைலில் வந்து இல்லை. அதே இது வந்துட்டு உங்களோட டிஸ்பிளே காண்டாக்ட் வந்துட்டு என்னோடய ஜிமெயில் ஐடியை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லா காண்டாக்டுமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உங்களோட மொபைல்லையும் உங்கள் சிம் கார்டு உங்களோட எஸ்டி கார்டு உங்களோட வாட்ஸ்அப் இத்தனை காண்டாக்ட்லேயும் உள்ள காண்டாக்ட் இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது, உங்களோட ஜிமெயில் ஐடியில் உள்ள காண்டாக்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இந்த ஜிமெயில் ஐடியை எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து காண்டாக்டை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காண்டாக்டை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து, நெக்ஸ்ட் வந்துட்டு எதில் காப்பி பண்ணணும் உங்களோட ஜியோ சிம்னா ஜியோ சிம். நான் இப்போ சிம் கார்டில் ஃபுல் காண்டாக்ட் வச்சுருக்கேன், அதனால் இதில் காப்பி ஆகாது, ஃபெயில் தான் ஆகும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு நான் டெமோ காட்டுறேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா காண்டாக்டை சூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எல்லா காண்டாக்டும் வேணால் மார்க் கால் கொடுத்துருங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட் வேணால் அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா காப்பி காண்டாக்ட் ஃபெயிலியர்னு வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சிம் கார்டு வந்து ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபெயிலியர் கேசஸ் பை சிம் கார்டு ஸ்டோரேஜ் இஸ் ஃபுல் கம்ப்ளீட்டட். அதனால் வந்துட்டு இதில் வந்து சேவ் ஆகலை அப்படின்னு வருது. பட் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட காண்டாக்டை எல்லாத்தையுமே உங்களோட ஜிமெயில் ஐடியில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் எப்போ மிஸ் ஆனாலும் நீங்கள் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களோட காண்டாக்டை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இது ஒரு வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் எத்தனை மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இந்த காண்டாக்ட் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கலாம். உங்களோட சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு 300 to 300 to 300க்குள்ளே தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களோட ஜிமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் காண்டாக்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ காண்டாக்ட் வேணாலும் நீங்கள் இதில் இப்படி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் புதுசாக ஒரு 5 காண்டாக்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க, அந்த 5 காண்டாக்டை மட்டும் இப்போ காப்பி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணிக்க முடியும். இப்படி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட சிம் கார்டை எடுத்து ஆர்டினரி மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை அந்த மொபைலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த காண்டாக்ட் எல்லாமே அதிலிருந்து அன்டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டினரி மொபைலில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைல் ஃபோன் இதே மாதிரி எத்தனை டைம் மிஸ் ஆனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட காண்டாக்ட் அத்தனையுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு 5 காண்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் எப்போ திருட்டு போனாலும் சரி, இல்லை உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணாலும் சரி, உங்களோட காண்டாக்டை ஈஸியாகவே நீங்கள் கேதர் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.